Dear students, welcome to Classic NEET Academy. So, நாளைக்கு பார்த்தீங்கன்னா NEET exam, NEET 2023 exam எழுத போகிறீங்க. NEET exam எழுதுகிற அனைத்து மாணவர்களுக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பிலும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பயப்படாமல் தைரியமாக NEET exam எழுதுங்க. ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ப்ரிப்பரேஷன் வந்து வேஸ்ட் ஆகாமல் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக NEET எக்ஸாம் எழுதுங்க. முயற்சி செஞ்சால், கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சால் வெற்றி வந்து உங்களுக்கு தான் வரும். எந்த ஒரு விஷயத்துலேயும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு டைம்லேயும் அந்த கிவ் அப் மட்டும் பண்ணிடக்கூடாது. நெவர் கிவ் அப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் முயற்சியை விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நம்ம பார்க்கலாம். அந்த கடைசி வரைக்கும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊரில், மேபி லைக் ஊர் அப்படிங்கிறத நம்ம கொங்கு ரீஜியன் கூட வச்சுக்கலாம். கொங்கு ரீஜியனில் ஒரு விவசாயி இருக்கார். விவசாயம் செஞ்சு ஒரு ஏழை விவசாயி விவசாயம் செஞ்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு அழகான ஒரு மாடு ஒன்று, ஆக்சுவலாக ஒரு பசு ஒன்று இருக்குது. அதை வச்சுட்டு அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டுருக்குது. கொஞ்சம் அவருக்கு கஷ்டம்தான், ஆனால் வந்து வாழ்க்கை கஷ்டப்பட்டு ஓட்டிருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க வரும்போது ஒரு பெரிய பாலும் கிணறு, அவரோட வயலில் ஒரு பாலும் கிணறு ஒன்று இருக்குது, தண்ணி இல்லை. அதுக்குள்ளே அந்த மாடு வந்து தவறி வந்து உள்ளே விழுந்துருது. ஸோ இவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து அதுதானே, அதனால் ரொம்ப வந்து முயற்சி பண்ணுறாரு, அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க, எடுக்க முடியல. அப்போ பார்க்கும்போது அந்த மாட்டை வந்து எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். அந்த செலவை வந்து அந்த விவசாயினால் வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுறாங்க, எடுக்கவே முடியல. அந்த மாடும் கத்தி 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 பார்த்துட்டு ஓஞ்சி போயிடுது. ஸோ ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கும் தெரியலப்பா, இந்த கிணறு வந்து நிறையா பேர்த்து இந்த மாதிரி பழி வாங்குது, இந்த கிணத்தை வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மூடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மாட்டை என்ன பண்ணுறது, ஸோ வேறு வழி இல்லை, அப்படியே மாட்டோட வச்சு மூட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த மண் இருந்த மணல் மேடு மாதிரி, மண் மேடு மாதிரி இருக்குது, அந்த மண்ணை வெட்டி மேலே போடுறாங்க. மேலே போட்டோடனே மாட்டு மேலே போய் அந்த மண் வந்து அந்த பசு மேலே அந்த மண் விழுது. விழும்போது ரொம்ப வருத்தப்படுது, நம்ம இறக்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்குது, நம்ம முயற்சி செஞ்சால் இதிலிருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு என்ன யோசிச்சுட்டு என்ன பண்ணுது, எழுந்து நின்று தன் மேலே விழுந்த மண்ணை அப்படியே உதறி தள்ளுது. உதறி தள்ளுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலே விழுந்த மண்ணை உதறி தள்ளுது. உதறி தன்னோடனே மண்ணை என்ன பண்ணும், கீழே விழுந்துடும். உடனே அந்த மண் மேலே ஏறி நிற்கிது. அப்படியே மண்ணை போட 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 உதறி 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 தள்ளிக்கிட்டே அது மேலே 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 ஏறி நின்றுக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுல்லாக அவங்க மண்ணை வெட்டி போட போட அது மேலே நின்று நின்று வரும்போது விவசாயி பார்க்குறாரு, ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. பசு வந்து அந்த கிணத்தை மூடும்போது அந்த மண் மேலே உதறி தள்ளின மண் மேலே ஏறி நின்று வெளியில் வந்துடுது. ஸோ வெளியில் வந்துடுது, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த மாட்டை வச்சுட்டு ரொம்ப, அந்த பசு வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க. ஸோ இந்த கதையில் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளும், அதாவது நமக்கு வர்ற பிரச்சனைகளை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே புதஞ்சு போயிட வேண்டியதான். ஆனால் இந்த மாடு மாதிரி உதறி தள்ளிட்டு அது மேலே ஏறி நின்றுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக மேலே வந்துடலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேள்விகள் எடுத்த உடனே வர கேள்விகள் வந்து திடீர்னு வந்து முதல் 4-5 கேள்விகள் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உதறி தள்ளுங்க. ஏன்னா 200 கேள்விகள் இருக்குது, கேள்வி மேலே கேள்விகள். ஃபஸ்ட்டு ஒரு 10 கேள்வி கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உதறி தள்ளிட்டு அந்த கேள்விகள் மேலே நின்று மற்ற கேள்விகளை வந்து மிக தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி வந்து 100% கிடைக்கும். அதனால் வந்து எந்த ஒரு டைம்லையும் விட்டு கொடுத்துறாதீங்க. 200 கேள்விகள் இருக்குது, பயப்படாமல் விட்டு கொடுத்துடாமல் அந்த பசு மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சி வந்து திருவினையாக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒன்ஸ் அகெயின் வந்து விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நீட் தேர்வு எழுதும், நீட் 2023 தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி உங்களுடையதாகட்டும். தேங்க்யூ, நன்றி.